எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பொறுப்போடு இருக்குங்கிறத நாட்டு மக்கள் எல்லாம் உட்காந்து ராத்திரி பகலாக வேடிக்கை பார்க்குறோம். இப்படி தான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். என்ன நடக்குதுன்னு அதுக்கும் தெரியலை, கேட்குற எங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. நாங்கள் யாரை நம்புறது, மக்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டது? சாயங்காலம் ரீடிங் 72 இருக்குது, ராத்திரி 12 மணிக்கு 65 வருது, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இப்போ கேட்குறதுக்கு இது கூட ஸ்டெடியாக இல்லை. இன்றைக்கி நைட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு இருக்காரு, அது கூட உங்களால் ஒன்று உறுதிப்படுத்த முடியலை. இதில் என்ன, நம்ம 4 உட்காந்து ஆய்வு வரேன். எலெக்ஷன் கமிஷன் எங்கேயும் கமிஷன் வாங்காமல் நல்ல ரிசல்ட்டை சொன்னால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்குமே அந்த நம்பிக்கை வரலையா? நீங்க எல்லா களத்துல இருந்தீங்க, உங்களை எல்லாம் மீறி, அதுவும் வந்து திமுக அதிமுக ஏஜென்ட்கள்ல இருந்து கள தொண்டர்கள் வரைக்கும் அவ்வளவு அவேர்னஸோட இருப்பீங்க, கூர்மையா இருப்பீங்க, உங்களை எல்லாம் தாண்டி இதெல்லாம் நடந்துருமா என்ன? இப்ப அந்த அறிக்கையை தெளிவா டேட்டாவை நீங்க எங்களை கேட்டீங்கன்னா அழகா வெளில சொல்லிடுவோம். நாங்களே தனித்தனியா பூத் வாரியா எல்லாத்தையும் போட்டு போட்டு பர்சன்டேஜ் கணக்கில் நாங்களே வெளில எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபார்ம் 17C ஒன்று இருக்கு, 17C ஒன்று எடுத்து வச்சு நாங்களே வச்சுருப்போம். ஆனால் இங்கே அந்த சி என்ன பண்ணுதுன்னு தெரில, அது வேறு ஏதாவது பல சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பின்னால் தெளிவுபடுத்தப்பட்டு அப்புறம் வெளியிடுமா ரிசல்ட்டுன்னு தெரியல. நாங்கள் வேறு என்ன தான் பண்ண முடியும்? இப்போ நாங்களும் எப்பயாவது இப்போ அவர் இந்த கொரோனா காலத்தில் 7 டெத் ரிசல்ட் என்னான்னு பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருந்துன்னா கொஞ்சம் தூக்கம் வரும், அதிகமாக இருந்ததுன்னா அன்றைய ராத்திரி தூக்கம் போயிடும். அந்த மாதிரி இப்போ எப்படி அது சொல்லுதுங்கிறதே எங்களுக்கு ஒன்றும் புரியலை. பாருங்கள், பட்டியலும் இப்படி தான் இருக்குது, அங்கே ஓட்டு மிஷின்லேயும் அப்படி தான் இருக்குது, பட்டன் அமுக்குனா லைட் எரியலைங்கிறான், ஒருத்தர் மைக்கு சின்னம் கொடுத்துட்டு உயரம் உருவிட்டானோ, அது ரோட்டில் நின்று போராடுது. இன்னொரு பக்கம் நாங்கள் இங்கேருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வரோம், முஸ்லீம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 2500 ஓட்டில் 1500 ஓட்டு பட்டியலே இல்லை. இது வடசென்னையில் ஆரம்பித்து தாம்பரத்தில் ஆரம்பித்து பல இடங்களில் இந்த பிரச்சனை ஓடுது. இப்போ எங்களுக்கு என்ன நினைக்க தோணும், ஒருவேளை முறையாக தான் வேலை பார்த்துருக்கு. ஏன்னா இது நீங்களே எங்களை கேட்கலாம், அப்போ நீங்களாம் அரசியல் கட்சிகள் BLA2 போட்டு என்ன பார்த்தீங்கன்னு. நாங்கள் இறுதி பட்டியல் வந்த பிறகு கூட பார்த்துட்டு இதெல்லாம் இல்லை இருக்குன்னு போய் வாதாடி முறையிட்டு போராடி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். பின்னாலேயும் என்ன எங்களுக்கு ரிசல்ட்னா, அதே பட்டியல், அதே ஆணையம், அதே எலெக்ஷன், அதே டேட்டு, நாங்கள் அதே மாதிரி போகிறோம். அங்கே பார்த்தா எல்லா ஓட்டும் இருக்குது, ஆனால் பாயிங்க ஓட்டை தான் காணும். என்னடான்னா, அப்போ இப்போ பாயிங்க ஓட்டுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனையே அங்கே தானே. அதனால் இதே துல்லா உபய துல்லா அப்படின்னு பேரை பார்த்து பட்டியலையே தூக்கின மாதிரி தெரியுது. அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டமே நடந்தது. நாங்கள் திரும்பியும் அதை இன்னும் வலியுறுத்துகிறோம், அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் தான் உட்காந்துருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்தி. அப்போனா இப்போ எந்த அளவுக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் ஓட்டு போடும்போது அந்த லிஸ்ட்டை பாருங்கள். அதை விட முன்னாலெலாம் வந்து செத்த ஓட்டை தான் திருட்டுத்தனமாக போட்டோம் அப்படி இப்படின்னு பஞ்சாயத்து வரோம். இப்போ அங்கேருந்து ஒருத்தன் வந்து ஓட்டு போட நின்னால் ஓட்டு இருக்குது, பேர் இருக்குது, பக்கத்தில் அவன் உயிரோடு வந்து கேட்குறான், அது டெத்து லிஸ்ட்டில் இருக்குது, டெத்து பட்டியலில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு அந்த பட்டியலே இருக்குது. எனவும் எனக்கு என்னவோ எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு தேர்தல் வந்து ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி என்ன நினச்சிட்டு விளையாடுதுன்னு தெரியல. காலையில் ஆரம்பித்து பல இடங்களில் பொட்டி வேலை செய்யலை, பட்டன் வேலை செய்யலை, லைட் ஏரியலை, உயர் ஊரில் இதெல்லாம் கடந்து கடந்து திரும்பி வந்து ஏதோ போராடி கொண்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு கொண்டு வந்து பூத்தில் உட்கார வச்சா எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து சாயங்காலம் 6 போனால் இவரோட போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லைன்னு சொல்கிற மாதிரியே பாஜக தரப்பிலிருந்து கோயம்புத்தூரில் 100,000 பேர் இல்லை, மத்திய சென்னையிலையும் 100,000 பேர், அங்கேயும் 100,000 பேர் இல்லை, இங்கேயும் 100,000 பேர் இல்லைன்னு இரண்டு பேர் தரப்பில் இருந்துமே அவங்க பாஜகவுடைய வேட்பாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்களே, மறு வாக்குப்பதிவே நடத்தணும்னு கேட்குறாங்க அவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை கூட யோசிப்போம். என்ன காரணம்னு கேட்டால், அவர் அப்படி சொன்னால் தான் எலெக்ஷன் கமிஷனை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவங்க பண்ண தவறுகள் வந்து ஒன்றும் நஞ்சம் இல்லை. இப்போ நான் சொன்னேன், ஆத்தன்டிகேட்டாக சொல்கிற சிறுபான்மையினர் ஓட்டை பிடிக்காதுங்கிறதுனால பேரை பார்த்துட்டு அந்த பட்டியலம் தூக்கிடலாம். இப்போ இவங்க பேர் என் பேரையும் பார்த்தா தூக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இதே நேமில் இருப்போம். இதெல்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாம் இந்துக்கள் நேம்னு பட்டியலில் விட்டுருவான், அது அடுத்தது கூட வச்சுருவோம், பார்ட்டி லெவலில் வச்சுருவான். ஆனால் இப்போ கூட அந்த லெவல்லே வச்சுருவான். ஆனால் சிறுபான்மையினர் பேருங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பாருங்கள், அப்படியே அழகாக 2,850 ஓட்டு இருக்குன்னா 1,200 தான் இருக்குது, மீதி அப்படியே காணும் பல்காக. இது நாங்கள் இது பகிரங்கமாக குற்றச்சாட்டுறோம், நேரடியாக அங்கங்கே சண்டை நடக்குது, அங்கங்கே வாக்குவாதம் நடக்குது. இவர் எங்கே 100,000 ஓட்டை காணாங்கிறாரு,
இது எலெக்ஷன் கமிஷனை காப்பாற்றுறது. அது அவங்க பங்காளிகளுக்கு உள்ள நடக்கிற உறவு முறைகளில் வர பிரச்சனை. அது அப்படி சொன்னால் தான் உடனே அண்ணாமலை ஐயோ அப்படியா, ஓ இங்கே அப்படியா, ஒருவேளை இது பாஜக ஓட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டாங்களாம், முதல்ல பூத்தி அச்சனை கண்டுபிடிப்போம் அப்புறமா ஓட்டை கிட்ட கண்டுபிடிப்போம், அந்த லெவலில் அவங்க வந்து உட்காந்து இந்த வசனத்தை பேசுனா அது பொட்டி வைக்கிறவனையும் தேர்தல் நடத்துகிறவனையும் காப்பாற்றுறதுக்கு உண்டான பணி. நாங்கள் சொல்கிறது ரியாலிட்டியை போய் பார்த்துட்டு இதுக்கு யார் காரணம், நீங்கள் தான் காரணம். பேர் இப்படி இருந்தால் அப்படியே பட்டியலேருந்து தூக்குறீங்க, தூக்கியிருக்கீங்க. ஏற்கனவே நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், பிரச்சனையை உருவாக்கியிருக்கோம். அதை கடந்து கடந்து போனால் நாலு நாளைக்கு ஒரு தாட்டி போவோம், கதவை தட்டுவோம், ஐயா உள்ளே டிஃபன் சாப்பிட்றா டீ சாப்பிட்றாருமா, பார்க்க விட மாட்டாங்க, திரும்பி வந்துடுவோம். இப்படி தான் ஓடிட்டே வந்தது. ஆனால் கடைசியாக பார்த்தா பட்டியலில் பேர் இல்லை. இதுதான் திரும்பி தெளிவான ஒன்று. இப்போ சகோதரி அண்ணன் கூட சொன்னார், அதெல்லாம் இல்லைங்க, நிறைய பண பரிமாற்றம் அது இது இப்படி பிரச்சனை அது இதுன்னார். போகிற போகல அமௌண்டெல்லாம் கூட சொன்னார், 250 ரூபான்னார். 250 ரூபான்னும்போது நாங்கள் கூட அதெல்லாம் உள்ளே பூந்தெல்லாம் அலைச்சி அலைச்சி பார்த்தோம். ஏன்னா இந்தாட்டி எங்கிட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு பாஜக மட்டும்தான். ஒருவேளை இந்த வாக்கு சதவீத குறைவிற்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் இருந்துட்டீங்களா? அவர் அந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணார், நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்துட்டீங்கன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் வந்து ரேஸுக்கே வராமல் வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து இங்கே வந்து திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் காம்படிஷன் ரேஸுக்கே வரலையோன்ற ஒரு கேள்வியும் இதற்குள்ள அடக்கம் தானே. அவர் எழுப்பின அந்த சந்தேகமும் அடக்கம் தானே. இல்லை அவர் அந்த மாதிரி சந்தேகத்தை அவர் எழுப்பிட்டோம், திரும்பி அவர்கள் விளக்கமாக சொல்கிறேன். அவர் எங்கே வந்தாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா பர்சன்டேஜ் கணக்கில் பணம் கொடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக அந்த கோணத்தில் தான் வந்தார். அதனால் வந்தார். நான் அவருக்கு விளக்கமாக சொல்லுவேன், ஏன்னா ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே 4 கோடியில் தான் ஆரம்பிச்சிது. அப்போ எந்த கட்சி பலமாக இருக்குன்னு அவரே முடிவு பண்ணிக்கணும். ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே நயினார் நாயந்திரன் தான் 4 கோடி ஆரம்பிச்சிது. நான் கூட சொன்னேன், அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, வருத்தப்படாதீங்க, பிடிச்சதும் அவங்க தான், கொடுத்ததும் அவங்க தான், நாளைக்கு காலையில் வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க விட்டுருன்னு நான் தான் சொன்னேன். அது ஒன்றும் பெரிய விஷயம். ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு அமைப்பு அதை பிடிக்குது அப்படின்னா அப்படியே அதை பார்க்க முடியும் நம்ம. ஏங்க நான் தெளிவாக சொன்னேங்க, இது வரைக்கும் அமைப்பு பிடிச்சதுக்கெல்லாம் எதாவது கணக்கு இருக்கா? நான் திரும்பி கேட்குறேன், இடி விட்டு ஐடி ரைட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டிங்க. எங்கள் சகோதரி கூட பேசும்போது சொன்னாங்க, எங்கள்கிட்ட என்ன இருக்குது, கம்யூனிஸ்ட் கடைசி வரைக்கும் உண்டியலை சுற்றிக்கிட்டே தான் போகிறோம், இங்கே காங்கிரஸ் அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி உண்டியல் வாங்க கூட காசு இல்லாமல் அதுவும் எங்கள் பின்னாலேயே சுற்றுது, எங்களை தெருவில் கூட நடந்து போகிறாங்க. பேரும் ஃபைன் கட்டினாங்க, இப்போ ஃபைன் கட்டுறதுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க காங்கிரஸ்க்கு. அதை தான் சொல்கிறேன், அதுதான் அது 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 அவங்களோட பணி, இடி ஐடி இதெல்லாம் அவங்களோட பறக்கும் படை, பாஜகவோட பறக்கும் படையோட ஆயுதம் அது. எங்களை எந்த பக்கமும் ஓட விடல, போகிற இடம்லாம் வம்பிழுத்து வம்பிழுத்து பிரச்சனை. இதெல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் பிரச்சாரம் நின்றுது. எங்கள் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் போய் ரொம்ப தெளிவாக சொன்னோம், இது பகுத்தறிவுக்கும் பாசிசத்துக்கும் நடக்கிற போட்டிங்க, போருங்க, வார், இதை பற்றி யோசி. பெரியார் பேசும்போது கூட அந்த காலத்தில் எங்களை பார்த்து எல்லாருக்கும் சொல்லும்போது சொல்லுவார், இங்கே பாரு நான் பேசுகிறேன்னு அத்தனையும் தலையாட்டிகிட்டு போய் காலையில் ஆமான்னு சொல்லாத, போய் பகுத்து ஆய்வு செய்து நீ நல்ல முடிவு எடும்பார். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு நாங்கள் வச்சோம். பாசிசம்னா அவங்க கொடுக்குறத சாப்பிட்ணும், அவங்க கொடுக்குறத எழுந்திருக்கணும், அவங்க கொடுக்குற துணி தான் போடணும், அவங்க கொடுக்குற முண்டாசை தான் போடணும், இதெல்லாம் அவங்க போடுற உத்தரவு. இதுக்கும் இதுக்கும் போய் நாங்கள் மக்கள்கிட்ட புரிய வச்சோம், தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அது யார் கொடுப்பா, அதுக்கு முதல்ல விடை நீ கேளுன்னு சொல்லி மக்கள்கிட்ட புரிய வச்சார் தமிழக முதலமைச்சர். அதே மாதிரி எங்கள் அமைச்சர் உதயநிதி ஒரே ஒரு செங்கல்களை காட்டிக்கிட்டே போனோம், அது கூட பல கட்சி கிண்டல் பண்ணிச்சு, அவரே விளக்கம் கொடுத்தோம், நாங்களும் சொன்னோம், போன தேர்தலில் அந்த கல்லை தூக்கிட்டு வந்தோம் எய்ம்ஸ் வரலன்னு, அப்போயாவது புத்தி வந்திருந்தால் அந்த எய்ம்ஸை கட்டியிருக்கலாம், அந்த இடத்துல கட்டவே இல்லைங்க. அதனால தான் இந்த தேர்தல் அங்கே கட்டலைங்கிறத காரணம் காட்டி தான் இந்த ஆட்டியும் எடுத்துகிட்டு போனோம், இனிமேலாவது கட்டுவியான்னு கேட்கறதுக்காக எடுத்துகிட்டு போனோம். அவர் தெளிவான பிரச்சாரம், அது மக்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு புரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு கேள்வியை மக்கள்கிட்ட கொண்டு வைங்கன்னா பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மாதிரி அவர் ரோட்டில் நின்று பேசினார், பார்லிமெண்ட்டுக்கு எப்படி பஸ்ஸில் போகலான்னு யோசிச்சார். அதனால் அவரோட பிரச்சாரம் அங்கே ஒன்றும் இல்லை, அதனால் அவருக்கு எதுவும் பேச முடியல. எங்களை தான் அட்டாக் பண்ண முடிஞ்சுது, எங்களை தான் கிண்டல் பண்ண முடிஞ்சுது, எங்கள்கிட்ட தான் உங்களுக்கு இந்த வாக்கு நாங்கள் திரும்பி அவரை கேட்டோம். வாக்கு சதவீதம் குறைவு குளறுபடி இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? நாங்கள் இனிமேல் ஒரே ஒரு வழி தான் சொல்லுவோம், உளுந்த ஓட்டு எல்லாம் மோடிக்கு எதிர்ப்பானது எங்களுக்கு ஆதரவானது, இவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். இதனால் ஏதாவது பிரச்சனை எப்படி எல்லா ஓட்டும் உங்கள் ஓட்டுன்னு சொல்ல முடியும்? எங்க நாங்கள் எங்கள் பிரச்சாரம் புரிதலோடு இருக்கு மக்கள்கிட்டன்னு சொல்கிறோம். நாங்கள் எங்கள் 1 லட்சம் ஓட்டு போட்டி 1 லட்சம் ஓட்டை காணான்னு சொன்னோமா? உளுந்த ஓட்டு யாருக்குங்கிறத பற்றி யோசிப்போம், இனிமேல் என்ன கத்தி என்ன ஆக போகுது. டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி பேஷண்ட்டு சீரியஸாக இருக்குது,
ரிசல்ட் இனிமேல் அந்த அம்மா சொல்கிற மாதிரி அவங்க தான் கொடுக்கணும். பொட்டியை பாதுகாக்கணும்னு எடப்பாடி வேறு இப்போ அறிக்கை வேறு கொடுக்குறாரு, எங்களுக்கு அங்கே வேறு உதைக்குது. ஏன்னா இந்த பொட்டியெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு நடந்த பிரச்சனையில் தேனி தொகுதியில் போனதாட்டி கலெக்டர் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போய் பொட்டியை மாற்றினதுனால 39 ஒரு அணி ஒன்று மட்டும் ஜெயிச்சுது. ஏன்னா அங்கே மட்டும்தான் பொட்டி பிரச்சனை வந்தது. அதனால் இப்போ அவருக்கு கண்காணிப்புக்கு ஆள் போட்டிருக்கீங்க, அப்போ உங்கள் கண்காணிப்பு ஆள் மேலே கேள்வி வராதா? இது நாங்கள் தான் சொல்கிறோமேங்க, நாங்கள் மக்களை நம்புகிறோம், மனசாட்சியை நம்புகிறோம், புகாரை நம்புகிறோம். ஆனால் நடவடிக்கை யாராக எடுப்பீங்கன்னா அதுக்கு தான் வழி இல்லைன்னு தெரு தெருவாக நாங்கள் சுற்றுவோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஒன்றா, இந்த பொட்டி எப்படி கையாளுறதுங்கிறது ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு ரகசியம் தெரியும். அதனால் இபிஎஸ் அறிக்கை கொடுத்து ஓபிஎஸ் அதை கண்டு சுதாரிக்கிறாராங்கிறது தெரியலை. நாங்கள் இது மட்டும் இல்லை மேடம், வரிசையாக நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் நடந்ததெல்லாம் கொள்கை ரீதியாக ஒவ்வொரு கட்சியும் போய் அண்ணன் வேற சொன்னார் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்கன்னு. நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க, அங்கே நேராக போய் ஜிகே வாசன் போய் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்கறது போல இபிஎஸ் ஆதரவு பெற்ற சின்னன்னார். அது மாதிரி எதுவும் தெளிவான சிந்தனையில் அவங்க யாரும் ஓட்டே கேட்கல. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு யார் துரோகம் இழைச்சா அந்த 5 வருஷம் அதை அடையாளப்படுத்தி யாரும் காட்டல. மோடிக்கு எதிராக ஒரு பிம்பம் இருக்குங்கிற மாதிரி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி இப்படி சுற்றி வந்தார், நாம் தமிழர் சுற்றி வந்தது. கடைசியில் யாரும் தெளிவான ஒரு கருத்தையும் உள்ளே வைக்கலை. நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் தேர்தல் அறிக்கையை வைக்கிறோம், ஆனால் அதுக்கு காங்கிரஸ் ஆள்றது அப்ரூவ் பண்ணுது பாரு இப்பயேன்னு முன்கூட்டியே அதுக்கு அப்ரூவ் தெரியும். மக்கள் யாருடைய எதுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.